ரெஸ்லிங் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இந்த ராயல் ரம்பல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பிளஸ் அதை பத்தின அப்டேட் பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ராண்டி ஒட்டன் இன்னைக்கு மென்ஸ் ராயல் ரம்பிள்ல 29வது ஆளா என்ட்ரா இருப்பாரு. ராண்டி என்ட்ரா ஆகும்போது மற்ற எல்லா ரெஸ்லர்ஸை கம்பேர் பண்ணும்போது ராண்டிக்கு தான் ஒரு பெரிய சியரும் ஆடியன்ஸ் சப்போர்ட்டும் இருக்கும். இவரும் ரிட்டிலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்து பிராக் லெஸ்னர் 30வது ஆளா கடைசி என்ட்ரா ஆவார். வந்த உடனே ரொம்ப அக்ரஸிவா ஒவ்வொருத்தரையா பிராக் எலிமினேட் பண்ணுவாரு. அப்பவும் பார்த்தா ராண்டியும் பிராக் கிட்ட மாட்டுவாரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட சியர் வாங்கிட்டு இருந்த ராண்டியுடனே வந்த உடனே எலிமினேட் பண்ணுவாரு பிராக்கு. வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும், பிராக் வந்து ராண்டியை எலிமினேட் பண்ணியிருப்பாரு. ராண்டியை எலிமினேட் பண்ண உடனே ஃபேன்ஸ் பயங்கரமா பிராக்கு பூ பண்ணுவாங்க. இத்தனை நாளா ரோமன் ரைஸ் கூட ஃபியூடு போகும்போது அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் கிட்ட ஆடியன்ஸ் சப்போர்ட்டையும் சியரையும் வாங்கினாரு பிராக்கு. அவ்வளோ சியர் வாங்கின பிராக் லெஸ்னர் ராண்டியோட்டனை எலிமினேட் பண்ணதுனால பயங்கரமா பூ வாங்கிட்டாரு. பிராக் லெஸ்னர் ராயல் ரம்பல் வின் பண்றதே ஃபேன்ஸ் விரும்பாத போது அந்த இடத்துல ஃபேன் ஃபேவரட்டா இருந்த ராண்டியோட்டனை பிராக் எலிமினேட் பண்ணது ஃபேன்ஸ் மேலும் கடுப்பாகி ராண்டியோட்டனுக்காக பிராக்கை ஹெவியா பூ பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நீங்க நிறைய பேர் நோட் பண்ணிருக்கலாம். இப்போ நம்ம அடுத்த நியூஸுக்கு போவோம். அடுத்த நியூஸ், இம்பாக்டுடைய கரண்ட் நாக் அவுட் சாம்பியன் மிக்கி ஜேம்ஸ் ராயல் ரம்பிளுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி டபிள்யூபிள்யூ ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதர் கம்பெனிலேருந்து வரதுனால ஃபேன்ஸ் பெரிய லெவலில் எதிர்பார்த்தாங்க. இதனால இம்பாக்டுக்கும் டபிள்யூபிள்யூக்கும் பார்ட்னர்ஷிப், இனி இம்பாக்ட்லேருந்து டபிள்யூபிள்யூக்கு நிறைய பேர் வருவாங்க, இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் போச்சு. இவ்வளோ ரூமர்ஸுக்கும் எதிர்பார்ப்புக்கும் மத்தியில் மிக்கி ஜேம்ஸ் இன்னைக்கு நடந்த ராயல் ரம்பிள் என்ட்ரானாங்க. அதுவும் அவங்களுடைய கரண்ட் நாக் அவுட் சாம்பியனோடய என்ட்ரி இருந்தாங்க. கையில் நாக் அவுட் சாம்பியன்ஷிப்பை வச்சுக்கிட்டு அவங்களுடைய டபிள்யூபிள்யூ தீமில் வராமல் இம்பாக்ட் ரெஸ்லிங்கில் யூஸ் பண்ணுற தீமோடையே ராயல் ரம்பிளுக்கு என்ட்ரி இருந்தாங்க. முதல்ல ஃபேன்ஸுக்கு பெருசாக புரியலை யாருன்னு, ஏன்னா தீம் புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிக்கி ஜேம்ஸை பார்த்த உடனே ஃபேன்ஸ் பயங்கரமாக சியர் பண்ணாங்க, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, கொஞ்ச நேரத்தில் எலிமினேட்டும் ஆகிட்டாங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே பேக் ஸ்டேஜில் மிக்கி ஜேம்ஸ் ராயல் ரம்பிளில் கலந்துக்கிட்டதை பற்றி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. இம்பாக்ட் ரெஸ்லிங் ரெப்ரசென்ட் பண்ணி ராயல் ரம்பிளில் கலந்துக்கிட்டதுக்கு சில விஷயங்களை ஹானராக பேசியிருந்தாங்க. இதன் மூலியமாக இம்பாக்ட்டுக்கும் டபிள்யூபிள்யூக்கும் அந்த ஃபர்பிடன் டோர் ஓப்பன் ஆயிருக்குங்கிற மாதிரி நம்ம அடித்து சொல்லலாம். ஏன்னா டபிள்யூபிள்யூ ஃபர்பிடன் டோருங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபியூச்சரில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தபடியாக ரோண்டா ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்த உமன்ஸ் ராயல் ரம்பிளில் ரொம்ப சர்ப்ரைஸாக ரொம்ப ஷாக்கிங்காக ரிட்டர்ன் ஆகி இந்த ராயல் ரம்பிளையும் ஜெயிச்சிருப்பாங்க. ரோண்டா ராசி சம்பந்தமே இல்லாமல் ராயல் ரம்பிள் ஜெயிச்சிருக்காங்க. ரோண்டா ராசிங்கிற ஒரு பெரிய ஃபேம் உள்ள ரெஸ்லர் ரிட்டர்ன் வந்ததுக்காகவே அவங்கள ஜெயிக்க வச்சிருக்காங்க. ரோண்டா ராசி ஜெயிச்சிருந்தாலுமே ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய சப்போர்ட் இருந்துச்சு, ஆடியன்ஸ் பயங்கரமாக சியர் பண்ணாங்க. இப்போ இருக்கிற கேள்வியே, ரோண்டா ராசி இப்போ வந்திருக்காங்களே இவங்க யாரை சேலஞ்ச் பண்ணுவாங்கங்கிற மாதிரி தான். ஏன்னா இப்போ கரண்டில் ஸ்டோர்லேனே 2019 ரெசல்மேனியா மெயின் இவெண்ட்டுக்காக நடந்த ட்ரிபிள் ரைட் ஃபியூடு மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா சார்லட் கூட வரும்போதே வம்பிழுத்து தான் வந்தாங்க ரோண்டா. அது போக பெக்கியை வேற சேலஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. எப்படி 2019 ரா உமன்ஸ் சாம்பியன் ரோண்டாவையும் ஸ்மாக்டவுன் உமன்ஸ் சாம்பியன் சார்லட்டையும் பெக்கி லிஞ்ச் ராயல் ரம்பிள் ஜெயிச்சு சேலஞ்ச் பண்ணுவாங்களோ ட்ரிபிள் ரைட்டாக போகுமோ அதே மாதிரி சேம் டெம்ப்ளேட்டில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எனக்கு தோணுது. அப்படி இல்லாமல் சிங்கிள்ஸ் சாம்பியன்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணாங்கன்னா பெக்கியை தான் சேலஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரோண்டா ராசி எந்த சாம்பியனை சேலஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 2019 ரெசல்மேனியா ஃபியூட் அகெயின் ரிப்பீட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நம்ம கடைசி நியூஸுக்கு போவோம். கடைசி நியூஸ், இன்னைக்கு நடந்த ராயல் ரம்பிளில் செத் ரோலன்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்கான யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் மேட்சாக கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச்சில் நிறைய மைண்ட் கேம் இருந்துச்சு, மேட்ச்சும் செமையாக கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச் எண்டிங்கில் நம்ம நிறைய பேசிட்டோம். ரெஃப்ரி வந்து சொல்ல சொல்ல கேட்காம ரோமன் ரெயின்ஸ் அவருடைய சப்மிஷனை விடாமல் செத் ரோலன்ஸுக்கு போட்டதுனால வேறு வழி இல்லாமல் ரெஃப்ரி இந்த மேட்சை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாரு. டிஸ்குவாலிஃபை பண்ணி அதன் மூலியமாக செத் ரோலன்ஸ் வின் பண்ணிட்டாரு. ஆனால் ஸ்டில் சாம்பியன்ஷிப்பை ரோமன் ரெயின்ஸ் ரீடைன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சில் என்னதான் ரோமன் ரெயின்ஸ் ரீடைன் பண்ணியிருந்தாலுமே மேட்சில் வின் பண்ணது செத் ரோலன்ஸ். அவர் எப்படி வின் பண்ணார் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. இந்த மேட்சில் லிட்ரலாக நீங்கள் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தோத்துட்டாரு. டிஸ்குவாலிஃபிகேஷனில் தோத்தது பெரிய பாதிப்பாக இருக்காது. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் பண்ணுற கிம்மிக்கு அவர் சாதாரணமாக பின் பண்ணாமல் டிஸ்குவாலிஃபிகேஷனில் எப்படியுமே தோக்கிறது கிடையாது. ரோமன் ரெயின்ஸ் தோத்தே பல ஆண்டுகளாச்சு. அவர் எந்தெந்த மேட்ச்சில் கலந்துட்டாரோ எல்லா மேட்ச்லையும் ஜெயிச்சிருக்காரு, குறிப்பாக சாம்பியன்ஷிப் மேட்சஸ். எனக்கு தெரிஞ்சு அவர் ஹீல் டர்ன் பண்ணி சாம்பியன்ஷிப்பை வாங்கி எந்த மேட்சுமே தோக்கலைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து இந்த ஒரு மேட்சாக தோத்துருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லாஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாட்டியும் கூட
ரொம்ப நாளாக வின் பண்ணிட்டு இருந்த ரோமன் ரெயின்ஸுடைய ஸ்ட்ரீக் அப்படிங்கிறது இந்த மேட்சோட முடிவடையுது. ரொம்ப நாளாக கண்டினியூ ஆகிட்டு இருந்த அந்த வின்னிங் ஸ்ட்ரீக் அப்படிங்கிறது இந்த மேட்ச் மூலியமாக முடிவுக்கு வரப்படுது. செத் ரோலன்ஸ் ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணிட்டு போனதுனால இந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சினாலேயே இந்த விஷயத்த பாதி பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. லிட்ரலாக லாஜிக்கலாக ரோமன் ரெயின்ஸ் தோத்துட்டாரு. செத் ரோலன்ஸ் மேட்ச் வந்து நேராக ஜெயிக்காட்டி கூட டிஸ்குவாலிஃபிகேஷனில் ஜெயிச்சிருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் இந்த ஸ்ட்ரீக்கை முறியடிச்சிருக்காரு. சரி, இது ஒரு சாதாரண வின்னிங் ஸ்ட்ரீக் தானே, போனா போது. இது வரைக்கும் ரோமன் ரெயின்ஸை இன்னும் யாரும் கிளீனாக பின் பண்ணவே இல்லை ஹீல் டர்னில். அது இன்னும் லாங்காக போகும்னு நினைக்கிறேன். அதை யார் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்த்த இந்த 4 ரெஸ்லிங் அப்டேட்ஸ், ரெஸ்லிங் ரூமர்ஸ் அண்ட் ரெஸ்லிங் நியூஸை பற்றின உங்களுடைய ஓன் ஒப்பீனியனை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.